வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அன்பானவர்களே, வெற்றி பெறாவிட்டால் தோல்வி பெறுகின்றோம். ஆனால் தோல்வி என்பது எதனால் ஏற்படுகின்றது என்றால், தோல்விக்கு மறுபெயர் இப்படி கூறுகின்றார்கள், முயற்சியின்மைதான் தோல்வி என்று அழைக்கப்படுகிறது என்று. கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்க, தோல்வி என்று ஒன்று கிடையாது. யாருக்கு முயற்சி இல்லையோ, அந்த முயற்சி இல்லை என்ற நிலைமைதான் தோல்வி. முயற்சியின்மையே தோல்வியாக கருதப்படுகின்றது. அப்ப தோல்வி பெறாம இருக்கணும், தோல்வி நமக்கு வரக்கூடாதுன்னா என்ன இருக்கணும்? முயற்சி இருக்கணும். முயற்சிங்கிறது எது என்று பார்த்தோம்னால், எண்ணம், எச்சையிலும் எண்ணத்தாலும். முதல்ல நினைக்காம எதுவும் நடக்காது. இங்க என்ன செய்யணும்னாலும் முதல்ல ஒரு எண்ணம் வந்து அந்த எண்ணத்துக்கு வடிவம் கொடுக்கிற போதுதான் அது செயல். அப்ப நிறைய பேர் எண்ணமே இல்லாம இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, அது நிர்வாண நிலை, பரம்பொருள் நிலை, அது வேற. எதுவும் செய்ய வேணாம், நமக்கு எதுவும் வேலை இல்லை, பொறுப்பே இல்லை, பசிக்கல, சாப்பிடல, சாப்பாடு வேணாம், சாப்பிடுதான் தான் இதெல்லாம் செய்யணும், அதனால சாப்பாடு வேணாம், பசிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு. அது வந்து சோம்பல்னு சொல்றோம், மடி என்று பெயர் தமிழ்ல, சுத்தமான தமிழ்ல மடி, மடிதற்று சோம்பலை நீக்குது அப்படின்னா. இன்னொரு முறையில சொன்னோம்னா ஆர்வம் இல்லாம இருக்கு, எதுலயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒரு விரக்தி நிலை. அதைத்தான் சோம்பல் என்று சொல்லுவோம். ஒண்ணுக்கும் செய்ய மாட்டாங்க, எதை செய்யறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனா நம்ம சுத்தி இருக்கிற எதை பார்த்தாலும் ரொம்ப சுறுசுறுப்பா இயங்கி கொண்டிருக்குது. ஏதாவது அமைதியா பேசாம இயக்கம் இல்லாம இருக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். எதையும் நீங்க சொல்ல முடியாது, கல்ல கூட சொல்ல முடியாது. கல்லு ஜடப்பொருள் தானே, அது இயங்காம தானே இருக்கு? இல்லை, இயங்கி கொண்டு தானே இருக்கிறது. கல் இயங்கவில்லை, ஆனால் கல்லுக்குள் இருக்கின்ற அணுக்கள் எல்லாம் இயங்கி கொண்டிருக்கின்றன. உயிர் துகள்களின் தொகுதி தான் அது கல். உயிர் தொகுதி, உயிர் என்பது எது? சுழல் அலை. அப்போ அந்த சுழல் அலை சுழன்று கொண்டேதான் இருக்கும். அப்போ அதுலேருந்து விரிவலைகள் வெளியே வந்து கொண்டே இருக்கும். ஒரு கல் நீங்கள் வச்சுட்டு ஒரு நீண்ட நாள் டைம் கொடுத்து பாருங்க, கொஞ்சம் சைஸ் கம்மியாகிட்ருக்கும், கொஞ்சம் எடை கம்மியாகிட்ருக்கும். அப்போ அது இயங்கி கொண்டு இருந்ததா இல்லையா? இயங்கி கொண்டு தான் இருந்தது, நமக்கு தெரியவில்லை, புலனாகாத வகையில். ஒரு பீரோ வாங்கி 20 வருஷம் ஆச்சு, தட்டி பார்த்தா தட்டுறதுக்கு பயமா இருக்கு. ஒரு தட்டு தட்டினோம்னா அந்த தகரம் உடைஞ்சு உள்ள போயிடுமோ? நல்லதானே இருக்கு, அதனுள் இருக்கின்ற அணுக்கள் எல்லாம் இயங்கி இயங்கி விரிவலையாக மாறி வெளியேறி விட்டதுனால் இது வீக் ஆயிடுச்சு, ஸ்ட்ரென்த் இல்லை. அப்ப இது பழசாயிடுச்சு, இதை எடுத்து போட்டு வேற புதுசு வாங்கணும் அப்படின்னு சொல்றோம். அப்ப எல்லாமே இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த சோம்பலாக இருக்கிற மனிதனுக்குள்ளும் ஒரு எருள் இயங்குது, ஆற்று இயங்குது, சிறுநீரக இயங்குது, எல்லாமே இயக்கத்துல தான் இருக்கு. இவன் மட்டும்தான் அதை ஒத்துக்கல. ஒரு சோம்பேறியை பத்தி ஒரு சின்ன கதை.
உலகத்துல ஒன்னொன்னு நம்பர் சோம்பேறி ஆளுன்னு செலக்ட் பண்ணி பரிசு கொடுக்குறாங்க. அதே அவன் ஃப்ரெண்டு தான் போயிருக்கான், அவன் போல போகாத ஒருத்தனுக்கு தான் பரிசு கொடுக்குறாங்க. அப்படிதானே கொடுக்க முடியும்? ஏன்னா இங்க வர்றதுக்கு சோம்பேறித்தனம். இந்த ரெண்டாவது ஃப்ரெண்டு வந்து போய் சொல்றான், உனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருது, அங்க போய் வாங்கிக்க. அதெல்லாம் யாருக்கு வேணும்? நீயே போய் வாங்கிக்கன்றான். இப்ப இவனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தது கரெக்ட் தானே? சோம்பலா இருக்கிறதுல முதல் பரிசு கொடுக்கறதுக்கு தகுதியான ஆள் தான். என்ன பரிசே கொடுத்தாலும் நீ போய் வாங்கி பண்றான். அந்த மாதிரி எல்லாமே இயங்கி கொண்டிருக்கின்றன. இவனுடைய உடலுக்குள் இருக்கிற ஒவ்வொரு அணுவும் இயங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் இவன் மட்டும்தான் இயங்கவில்லை. யார் அது இவன்? இவன் இயங்கவில்லை என்று சொல்கிறோமே, அந்த இவன் யாரு? அதுதான் நான். அந்த நான் தான் இறைநிலை. அப்ப இறைநிலை உள்ள இருந்து இயக்கம் பெறாமல் இருக்கிறது என்றால் அதை நாம கனெக்ட் பண்ணல. அங்க வந்து எண்ணம், இறைவா என்னை நல்வழிப்படுத்து அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தாதான் அப்புறம் அது ஸ்டார்ட் ஆகும். இட் வில் டேக் இனிஷியேட்டிவ். உங்களுக்கே அக்கறை இல்லைன்னா எனக்கு என்ன வந்தது? படைக்கப்பட்ட ஜீவன் இயங்க வேண்டுமானால், நான் இயங்க வேண்டும் என்று நினைத்தால் இறைநிலை உடனே வந்து இயங்க ஆரம்பிச்சிடும். இல்லைன்னா வெயிட் பண்ணும். எப்பதான் சொல்றான் பார்க்கலாம். ஒரு அடி நீங்கள் என்னை நோக்கி வைத்தால் நான் ஒத்தடி உங்களை நோக்கி வரும். கருணை. வெயிட் பண்ணிட்டே இருக்கு, ஒரே ஒரு தடவை கூட மாட்டீங்களா? ஆனா இந்த சோம்பலா இருக்கிறவங்க கூட மாட்டாங்க. வாழ்க்கையில் அவங்க எதையும் சாதிக்க மாட்டாங்க. எந்த ஒரு சின்ன சாதனை கூட இருக்காது. அவங்க சாப்பிட்டாங்களா, அவங்க உடம்பு பார்த்துக்கினாங்களான்றது கூட இருக்காது. அவ்வளவு சோம்பல். அப்படி ஆனால் இதை முறியடிக்க வேண்டுமானால் நேர் மாறான செயல்பாடுகள் வேண்டும். எண்ணம் வேண்டும். எண்ணம் அப்படி எண்ணம் வரல, அவனுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொன்னா நிறைய எண்ணம் பற்றி பேச்சுகளை கேட்க வைப்பது. அதுக்குதான் உதவும் இந்த சொற்பொழிவு எல்லாம். சொற்பொழிவு, பயிற்சி தருகின்ற பயிற்சி கூடங்கள், இதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஆளுங்களை மாத்துறதுக்காக தான் ஏற்படுத்தப்பட்டவை. இல்ல என்ன வேடிக்கைன்னா அது கூட அவங்க அங்க போக மாட்டாங்க. அந்த ஆர்கனைசேஷனே இவங்க கிட்ட வருது. அப்படி வரத்தானே செய்யுது. ஒரு மாணவன் ஸ்கூலுக்கு போனான். எதுக்காக போனான்னு சொன்னா அங்க அந்த ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கிட்டு அது ஒரு விளையாடுறதுக்கான நேரம். காலையில இருந்து ஸ்கூல்ல போய் உட்காந்துக்கிட்டு சாயந்தரம் எப்ப 4 மணி ஆகும், ஸ்போர்ட்ஸ் விடுவாங்கன்னு தான். அப்படி ஒரு ஆர்வம், அதுதான் இனிஷியேட்டிவ். அக்னி கொஞ்சோன்று கண்டேன், அதை பொந்திட வைத்தேன், காடு வெந்து தணிந்தது காடுன்னு பாடுறாரு இல்லையா பாரதியார், அது அந்த நெருப்பு. அவனுக்கு விளையாடணும் விளையாடணும்னு ஆர்வம், அதுக்காக ஸ்கூலுக்கு சேர்ந்து படிக்கணும்னு ஆர்வம் இல்லை. காலையில போய் ஸ்கூல்ல உட்காந்துட்டு 4 மணி எப்ப ஆகும், ஸ்போர்ட்ஸுக்கு போடுவாங்க, நல்லா விளையாடுறான். அதுல ஜூனியர்ல விளையாடி தகுதி பெற்று சீனியர் கேம்புக்கு போறான். ஆனா அங்க வந்து அங்கிருந்து அதுக்கு மேல அனுப்பல. காரணம் என்னன்னா புள்ளமா இருக்கும், அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்துடுறான். நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் லைஃப்ல, என்னால வெற்றி பெறவே முடியாது, ஏன்னா நான் குள்ளமா இருக்கிறேன் சொல்றாங்க. இந்த குள்ளமா இல்லைன்னாதான் அந்த வெற்றினா, நான் எப்போ குள்ளமா இருந்து உயரமா வருது? அதுக்கு எதுவும் வழி இருக்கா? குள்ளமா இருக்கிற உயரமாத்துக்கு என்ன வழி? சில பயிற்சிகள் செய்தா கொஞ்சம் உயரமாகலாம். ஆனா இவன் டிஜெக்டட், ஸ்ட்ரெஸ் வந்துச்சு, மன இருக்கும், யாருக்கிட்டும் பேசுறது இல்லை, சரியா சாப்பிடறது இல்லை, தூங்குறது இல்லை, அம்மா கிட்ட மட்டும் புலம்பி ஆழறான்.
என் லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சு. நான் எப்படியாவது அந்த ஸ்போர்ட்ஸில் பெரிய ஆள் ஆகணும், உலகத்துலேயே நம்பர் ஒன் ஆகணும்னு நினச்சேன். இங்கேயே தடுத்துட்டாங்க என்ன. இந்த ஸ்கூலில் ரொம்ப லோ லெவலில் ஜூனியர் சீனியர் இருந்த இடத்துலையே என்ன தகுதி இல்லைன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு புலம்புறோம். அந்த மதர் பாருங்க, அவங்க அம்மா அதெல்லாம் ஒன்றும் பயப்படாது, நீ உன்னை இதில் நீ வெற்றி பெற முடியும், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி திருப்பி ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இவனை ஜூனியர்லேயே மறுபடியும் சேர்த்து விடுங்க, அது குவாலிஃபிகேஷன் இல்லைன்னு தானே சொல்கிறீங்க சீனியர் கேம்புக்கு, இப்போ ஜூனியர்லேயே சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, எங்களுக்கு இதை பற்றி கவலை இல்லை, ஜூனியரில் சேர்க்குறாங்க, மறுபடியும் ஜூனியரில் நல்லா விளையாடுறான். ஏன்னா இவனுக்கு விளையாட்டில் ஒன்றும் தப்பாக இல்லை, உயரம் கம்மியாக இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவான். அப்போ இந்த ஜூனியர் கேம்பில் விளையாடி நல்ல பேரோடு இருக்கிறான், அதுலேருந்து சீனியருக்கு போகிறான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு அசாத்தியமான துணிச்சல் வந்துரு, அந்த குள்ளமாக இல்லாமல் அவங்க கேட்குற ஹைட் வர்றதுக்காக சில பயிற்சிகளை இந்த இந்த இடைப்பட்ட காலத்தில் ரொம்ப தீவிரமாக செய்கிறான். ஒரு இன்ச்சு குறையுதுன்னா அந்த ஒரு இன்ச்சு எப்படியாவது ஏற்றிடலாம், அது ஏற்றியாச்சு. சீனியர் கேம்பில் இருந்தும் அதுக்கப்புறம் இவனை செலக்ட் பண்ணிட்டாங்க. ஓரா போயிட்டு அடுத்தடுத்து முன்னேறி வாஸ்தி நம்பர் ஒன் என்ன விளையாட்டது, பேஸ்கெட் பால், கூடைப்பந்து. கூடைப்பந்தில் மார்கன் ஒரு சாம்பியன். அந்த மார்கன் தான் சின்ன வயசுல இந்த மாதிரி டிஸ்குவாலிஃபை பண்ணி அனுப்பிச்சு அழுதுட்டு உட்காந்துருக்கு, நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி. அதனால இந்த தோல்வி அடைகிறது அப்படிங்கிறது ஒரு மனப்பான்மை. வெற்றி அடையணும்னு நீங்க டிசைட் பண்ணிட்டா யாரும் அதை தடுக்க முடியும். அன்பானவர்களே, நல்ல கவனத்தில் வைங்க, வெற்றி அடையணும்னு நீங்க எதுல வெற்றி அடையணும்னு நீங்க முடிவு பண்ணுறீங்களோ அந்த வெற்றியே உலகத்துல எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. பட் இட் ஷுட் பி டிசைடட் பை யூ, இட் ஷுட் பி இனிஷியேட்டட் ஃப்ரம் யுவர் ஓன் செல்ஃப். அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு இல்லை, சுயம், சுயத்தை வெளிப்படுத்துதல் அதுதான். அது குவாலிட்டிஸ் எப்படி இருக்கும்னா ஏறக்குறைய யோகி மாதிரி இருக்கும். யோகிகள்ன்றது யாரு, வாழ்க்கையை வெற்றிகரமாக முடிப்பவர்கள் தான் யோகிகள். வெற்றி என்பது இந்த ஆன்மாவை பரம்பொருளோடு சேர்ப்பது, அதுதான் வெற்றி, அல்டிமேட் வெற்றி. அப்ப இடையில இருக்கிறதெல்லாம் அங்கங்க அந்தந்த இடத்துல அந்தந்த க்ஷணத்துல நடக்கிற காரியங்களும் அதனுடைய வெற்றி. அப்ப அதுக்கு தேவையான மனப்பான்மை ரெண்டும் ஒன்று தான். யோக நிலையில இறைநிலையோடு ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்கு என்ன மனநிலை வேணுமோ அதே மனநிலை தான் சின்ன காரியத்தை நீங்க நிறைவேற்றும் போதும் தேவை. எழுத்தாளர்கள்லாம் இருக்காங்க, ஒரு கட்டுரை எழுதுறாங்க, கதை எழுதுறாங்க, ஓவியர் ஒரு படம் வரைகிறார், சிற்பி ஒரு சிலை செய்கிறான். இது எல்லாமே அந்த யோக நிலையிலிருந்து செய்வது தான். அப்போதான் அது தனியாக எடுக்கணும், தனி திறமையோட. யோகம் என்ற ஆன்மீகம், இவங்க சாமியார் பற்றி பேசுவாங்க, இறைவனை பற்றி பேசுவாங்க, அப்படி இல்லை. இறைநிலை இல்லாதது எந்த சின்ன காரியமும் இல்லை, எந்த சின்ன பொருளும் இல்லை. நீங்கள் ஒரு 10 கோடி பணம் வச்சுருக்கீங்க ஒரு பாக்ஸில், 10 கோடி பணம் இருக்கிறதுனால உங்களுக்கு ஊசி தேவைப்படாமல் போயிடுமா? ஒரு ஊசி, குண்டூசி இல்லை ஒரு பின், சேஃப்டி பின் வச்சுக்கோங்களேன். 10 கோடிக்கும் இந்த சேஃப்டி பின்னுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்? நமக்கு 10 கோடியே இருக்குது, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு ஒதுக்கிட முடியுமா? கொஞ்சம் ஆழ்ந்து பாருங்க. காலில் ஒரு முள்ளு குத்திச்சுன்னா அந்த ஊசி எடுக்குமா
இந்த 10 கோடி எடுக்குமா? எங்க எதனுடைய வேல்யூ அதிகமாகுது பாருங்க. அது தேவைப்படுகின்ற போது அதனுடைய மதிப்பு தான் அதிகம். அப்ப வந்து நீ 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா தான் ஒரு ஊசி தருவேன்னு சொன்னா கூட சரி பரவாயில்ல, 1000 ரூபாய் கொடுத்துருவோம். நீங்க ஒரு தங்க கட்டி வச்சிருக்கீங்க, ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சிருக்கீங்க, எதனுடைய மதிப்பு அதிகம்? நிச்சயமா தங்க கட்டி மதிப்பு அதிகம் தான். ஆனா எங்கேயோ சுத்தி அழிஞ்சிட்டு பாலைவனத்துல இருக்கிறீங்க, தங்க கட்டி அப்ப உங்க கையில இருக்கு, தண்ணி இல்லை. இப்ப தண்ணிக்கு மதிப்பு உங்ககிட்ட இருக்க கோடி எல்லாம் ஒண்ணும் பண்ணாது. தாகம் தண்ணி தான், தண்ணிக்கு எத்தனை கோடி வேணாலும் தரலாம் அப்போ அந்த நேரத்தில். அப்ப இங்க இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற எந்த பொருளும் கேவலமானது அல்ல. ஈச் அண்ட் எவ்ரி திங் இஸ் கிரேட்டர் இன் இட்ஸ் பொசிஷன். அதுக்கும் வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூ தெரியறதுக்கான நேரம் வரப்போ தெரியும். இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் எதையும் உதாசீனப்படுத்த மாட்டார்கள், எதையும் கேவலமா நினைக்க மாட்டார்கள், அனாவசியமா திட்ட மாட்டார்கள், பாராட்டுவாங்க. பாராட்டில் என்ன இல்லைன்னாலும் அமைதியாவது இருப்பாங்க. ஏன்னா அது அதுக்கு வேல்யூ உண்டு. இங்கே எந்த பொருளும் இழிவானது இல்லை. ஒவ்வொன்றும் பெருமைக்குரியது, ஒவ்வொன்றும் முழுமைத்தன்மையுடையது, இறைநிலையின் மறு வடிவம். நல்லா ஆழ்ந்து இந்த கருத்தை மனதில் பதிவீங்க. அந்த எண்ணம் உள்ளே இருந்தாவே உங்கள் செயல்கள் எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஆனந்தமயமான வாழ்வினை பெறலாம். கொஞ்சம் ஆழமா சிந்திங்க, சிந்தித்து செயல்படுங்க. வாழ்க வளமுடன்.